சாலட் தயாரிக்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹாப்பரில் மெட்டீரியல் கொட்டணும். ஹாப்பரில் இப்போ மெட்டீரியல் கொட்டினா சிப்ஸு, எம்சாண்டு, ஃப்ளை ஆஷு, சிமெண்ட்டு எல்லாத்தையும் இதில் கொட்டி ஹாப்பர் மூலிமா மேலே கிரைண்டருக்கு ஏற்றுறோம். ஏற்றிட்டு அது எல்லாமே ஆட்டோமேட்டிக் தான். நம்ம பட்டன் இங்கே ப்ரெஸ் பண்ணோன்னே கிரைண்டர் ஆட்டோமேட்டிக்காக சுத்த சுத்தாமிச்சக்கு ஒரு 40 செகண்ட்ஸ்லாம் வாட்ரு ஓடும். வாட்ரு சுற்றி ஃபுல்லாக கலவை உள்ளே ரெடியான பிறகு கன்வேர் வழியாக பெல்ட் வழியாக மேலே போகும். ஆட்டோமேட்டிக்காக கண்ணை வழியாக மேலே போயிட்டு மெட்டீரியல் பக்கெட்டு உள்ளே கொட்டிடும். ஒரு 50 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பெல்ட் வந்து கட் ஆகிடும். கட்டில் வந்துருக்கு பக்கெட்டு மெட்டீரியல் வந்த பிறகு ஆப்ரேட்டர் வந்து மிஷினை ஆப்ரேட் பண்ணுற மூலயமா மெட்டீரியல் வந்து ஃப்ரேமில் விழுவும். ஃப்ரேம்லேருந்து விழுந்து டை மூலயமா ப்ரெஸ் பண்ணி நம்ம சாலிடாக வெளில எடுக்கிறோம். எடுக்கிற சாலிடை ஆட்களை வச்சு இறக்கி வைக்கிறோம். இதை இறக்கி வச்சுன்னா அடுத்த நாள் காலில் வந்து அட்டி போடுவாங்க. வெள்ளை வெள்ளை அட்டி போட்டு ஒரு 3 நாள் 4 நாள் வாட்ரு போட்டு க்யூரிங் பண்ணுவோம். க்யூரிங் பண்ணிட்டு 2 நாள் நல்லா காய வச்சு அதுக்கப்புறம் கஸ்டமர் கேட்கும் போது நாங்கள் கொடுத்து அனுப்புறோம். அதான் என்னோட ப்ராசஸ்.